ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்காவின் கைமணம். இன்றைக்கி என்ன ரெசிபினா, கள்ளி அவரக்காவை வச்சு எப்படி ஒரு பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கள்ளி அவரக்காய். இதுக்கு சிறகு அவரக்கானும் பேர் இருக்குது, இங்கிலீஷில் விங்கடு பீன்ஸுன்னு பேர் இருக்குது. இது நாட்டுக்காய் ரகத்தில் ஒரு ரகம். அவரக்காய் ஃபேமிலியில் இதுவும் ஒரு ரகம். இந்த காயில் நிறையா புரதச்சத்து அதிகமாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த காயை அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறதுனாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணுறதா இருந்தாலும் இந்த காயை நம்ம ஃபுட்டில் அடிக்கடி எடுத்துக்கலாம். இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு அந்த காயில் இருக்க மேலே இருக்க காம்பையும் கீழே இருக்க காம்பையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு, அந்த நாரை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பொரியல்ன்றதுனால இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இதை பார்க்க ஸ்டார் ஃபிஷ் மாதிரி இருக்குது. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இது 1 நிமிஷம் பொரியட்டும். இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வணங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இந்த அவரக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் 1-2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலா நான் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம எப்போவுமே பொரியல்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் தான் சேர்த்துவோம். நம்ம வந்து இன்றைக்கி இதை டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்லான்றதுனால கறி மசாலா அல்லது மட்டன் மசாலா எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா 1-2 நிமிஷம் அந்த மசாலோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பரட்டி விட்டாச்சு. நான் 1 டம்ளர் தண்ணி மட்டும்தான் விடுறேன், ஏன்னா நம்மளே வந்து காயை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கோம். அதனால் நீங்கள் 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5-10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கொதி வர வரைக்கும் ஹைலையும் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா இந்த காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. 1 கிளறு விடுங்க. இந்த காயில் நம்ம பொரியல் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, இந்த காயை இன்னும் பொடியாக நறுக்கி நல்லா இதே மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு ஆம்லெட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நான் அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். இந்த காயில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்மளே உருவாக்கலாம். இப்போ பாருங்கள், காயில் நம்ம சேர்த்துன தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா 1 நிமிஷம் கிளறி விட்டுட்டு நம்ம தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் பூக்கு பதிலாக நம்ம முட்டை கூட சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ட்ரை ஆகும் பொழுது பெப்பர் தூள் தூவி விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். அது எப்படி இருக்குன்னா, கல்லி அவரக்காய் முட்டை பொரியல். அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த பொரியல் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி தேங்காய் பூ சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா 1-2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கல்லி அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியலை வாரத்தில் 2 நாள் நீங்கள் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுங்க. ஏன்னா இந்த கல்லி அவரக்காயில் நிறைய புரோட்டீன் சத்து இருக்குது. குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கிறதுனால நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.